வணக்கம், நான் உங்கள் வடவன். இது நம்ம வடவன் டுடோரியல் தமிழ் சேனல். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரிகிற ரெட்டர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ரெகுலர் அப்டேட்களை உடனடியாக பெறுங்க. அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறதுக்கு தயாராக நான் இருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் சிஎஸ் 6. இதுக்கு முன்னாடி நாம் ஃபோட்டோஷாப் 7 பற்றி பார்த்தோம். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோக்கள் நாம் ப்ரொஃபஷ்னலாகவே போடுறதுக்கு இருக்கிறோம். இருந்தாலும் சிஎஸ் 6 அப்படின்ற ஒரு வெர்ஷன், இப்போது 7லேருந்து சிஎஸ் ஸ்டார்ட் ஆகி இப்போது சிஎஸ் 6 வரைக்கும் வந்து அடுத்து சிசி லெவலுக்கு போயிட்டுருக்கு. இதில் நிறைய ஃபில்டர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய தேவைகளை பூர்த்தி படுத்துகிற மாதிரி ரொம்ப எளிமையாக மாற்றக்கூடிய விஷயங்களையும், ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன எல்லாத்தையும் நமக்கு எதிர்பார்த்தோமோ அது எல்லாத்தையும் அப்கிரேடு பண்ணி இந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். இதில் இன்னும் கூட சில அட்வான்டேஜஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த சாஃப்ட்வேரில் இருக்கே, இந்த சாஃப்ட்வேரில் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச சில விஷயங்கள் கூட இதில் இருக்குது. அதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். இப்போது வழக்கமாக நம்ம ஃபோட்டோஷாப்பை தொடர்ச்சியாக நம்ம தொடங்கும் போது என்ன பண்ணுவோம், ஒரு பேசிக்லேருந்து தொடங்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிகினர் லெவல், அட்வான்ஸ் லெவல், அப்படி ரெண்டு லெவலில் இதை நம்ம பிரிச்சுட்டு போடுறோம். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க இந்த டுட்டோரியலை நீங்கள் தவிர்த்துட்டு நம்முடைய ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் வேறு இருக்குது, அதை பார்க்கலாம். இது பிகினருக்கான டுட்டோரியல், அதாவது இப்போத்துக்கு நம்ம பிகினிங் அடிப்படையிலிருந்து தான் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஃபோட்டோஷாப்பை தொடங்கினா இப்படி தான் இருக்கும், இதுதான் டிஃபால்ட் செட்டிங். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மினி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, சிஎஸ் 6, அதே மாதிரி டைம் லைன் அப்படின்னு ஒன்று ரெண்டு இருக்குது இதில். அதே மாதிரி இதை நம்ம என்ன பண்ணலாம், மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது கீழே போயிடுது. அதே மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கூட போயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், தேவையில்லை நமக்கு. இப்போ இந்த இடத்துல கலர் இருக்குது, ஸ்வாச்சஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து நமக்கு ஃபோட்டோஷாப் 7 பார்த்துட்ருக்கவங்க இங்கே இருக்கிறது நிறைய தெரியும். நிறைய கலர்ஸ் இந்த இடத்துல ஆட் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும். அது போக அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சங்க அடிஷ்னலாகவே சில விஷயங்கள் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம போக போக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவோம். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு, இதெல்லாமே லெவல்ஸு, கவுஸ், இதெல்லாமே வந்து நமக்கு மேலேயே வச்சிட்ருக்காங்க. இதுதான் எல்லாமே ஓப்பன் டாப். இப்போது விண்டோஸ் 2007 ஆஃபீஸ் யூஸ் பண்ணவங்களுக்கும் 2010 ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் நிறையா இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஃபோட்டோஷாப்பு இருக்குது. இதில் முதல்ல எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெனு, அதை பற்றி தான் பார்ப்போம். இந்த மெனு அப்படின்னு என்னென்னா, ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஃபைல், எடிட், இது எல்லாத்தையும் பார்க்குறோம். இமேஜ், லேயரு, டைப்பு, செலக்டு, ஃபில்டரு, வியூவு, விண்டோஸ், இதுதான் வந்து எல்லாத்துலேயுமே நார்மலாக இதுதான் இருக்குது. இப்போது இதில் அட்வான்டேஜாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஃபில்டர் கேலரி இருக்குது, லிக்விஃபைன் ஒன்று இருக்குது, ப்ளர்லேயே நிறையா இருக்கும். இப்போ ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இருக்குது. இதில் ரெண்டு நான் தனியாக ஒரு இமேஜ் ப்ளகின் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கேன், அந்த ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைலில் நியூ, ஒரு புது ஃபைலை நாம் தொடங்கிட்டோம். ஒரு புது ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணுறதாங்க, க்ரியேட் பண்ணுறதான் இருக்கிறதுல ரொம்ப சவாலான விஷயம். நமக்கு இந்த அளவுகள் சரியாக தெரியணும். நமக்கு இந்த அளவுகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு வேலையை சிறப்பாக செய்ய முடியும். இப்போ இதில் பாருங்களேன், 7x72, இது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபோட்டோ சைஸ் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகை இருக்குது. ஒன்று டிஃபால்ட் ஃபோட்டோ சைஸ்க்கு அப்புறம் யூஎஸ் பேப்பர், இன்டர்நேஷ்னல் பேப்பர், ஃபோட்டோ, வெப்பு, இதெல்லாமே இருக்குது. இப்போ நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். ஃபோட்டோன்றது 3x2 லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு சைஸ், அதாவது 3 இன்ச்சஸ் 2 இன்ச்சுக்கு சேர்த்து தான் வந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு 6x4 ஒரு மேக்ஸிமம் மாதிரி இது வந்து 3x2. அதே மாதிரி கீழே பாருங்கள், 6x4 இருக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட்டு, இதெல்லாமே வந்து ஃபோட்டோவில் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்காங்க. சரி, அதே மாதிரி இப்போ நம்ம வெப்புக்கு அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம சேனல் கூட க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள், 1280x1024, 1024x768, இந்த மாதிரி நிறைய வகையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லீட் போர்டு, ரெக்டாங்கிள், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு தேவையான தகுந்தபடி உள்ளே இருக்குது. அதே மாதிரி மொபைல் டிவைஸுக்கு தேவையான மாதிரி, ஃபிலிம் அண்ட் வீடியோக்கு தேவையான மாதிரி, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பேப்பர், ஒரு இன்டர்நேஷ்னல் பேப்பர் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே அது என்ன இருக்கும், A4 பேப்பர் இருக்கும், A5. இப்போது இந்த பேப்பர் சைஸை நீங்கள் பாருங்கன்னா, 7 A4 இருக்கும், A5 இருக்காது.
அது ஏ த்ரீ இருக்கும் ஏ ஜீரோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இதில் இந்த பேப்பருடைய இன்டர்நேஷ்னல் பேப்பர் சைஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஏ ஃபோர் இருக்குது, ஏ ஃபைவ் இருக்குது, ஏ த்ரீ இருக்குது, ஏ சிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி பி ஃபைவ், பி ஃபோர், பி த்ரீ, இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட பேப்பர் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச நிறைய பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஏ ஃபோர், இன்னொன்று ஏ த்ரீ, அடுத்து ஏ ஃபைவ். இது மூணுமே நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஏ ஃபோர்ன்றது சாதாரணமாக நமக்கு ஜெராக்ஸ் எடுக்கிற பேப்பர், அதில் பாதி ஏ ஃபைவ், அதில் ரெண்டு மடங்காக இருந்தால் அது ஏ த்ரீ, இவ்வளோ தான். இப்போ நம்ம ஒரு ஏ ஃபோரை கிரியேட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள் ஒரு ஏ ஃபோர் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஏ ஃபோர் கிரியேட் ஆனாலே அதோடைய சைஸு நம்ம முதல்ல கிரியேட் பண்ண மாதிரி தான். இப்போ இது வந்து ஒரு ஏ ஃபோர், நான் திரும்ப இன்னொரு ஃபைலில் கிரியேட் பண்ணுறேன். இப்போது ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுறோம்னா, ஆறுக்கு நாலு மேக்ஸி சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக்ஸி சைஸ் வந்து நான் என்ன சொல்லுவோம், ஃபோட்டோ அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு மேக்ஸி சைஸே வந்து என்னங்கன்னா ஆறுக்கு நாலு தான். இந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஆறுக்கு நாலு, ஆறுக்கு நாலு, ஓகே கொடுத்தேன். இப்போ பாருங்கள் ஒரு மேக்ஸி சைஸுங்க கரெக்டாக கிரியேட் ஆகிடுச்சு. இது ஏ ஃபோர் பேப்பர், இது ஒரு மேக்ஸி. இதே பேனர் கடை வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நியூ ஃபைலுக்கு போயிடுங்க. இப்போது பேனருக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் நம்ம கஸ்டமில் தான் வச்சுக்கிறோம், கஸ்டம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேனர் கடை வச்சுருக்கிறவங்க ஒரு டிசைனராக ஆகணும், நான் ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சைஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க, பத்து இருபது, பத்துக்கு இருபது சைஸ், முந்நூறு ரெசலேஷன், இது தெரிஞ்சிட்டா போதும். இது பெரிய லெவலில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து எயிட் பிட் இருக்கா, சிக்ஸ்டி ஃபோர் பிட் இருக்கான்னு எல்லாம் பார்த்துக்குங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் வேறுபடும். இது இந்த பிட்டு சிலதெல்லாம் அதில் ஓப்பன் ஆகுது, இதில் ஓப்பன் ஆகிறதில்ல, அந்த மாதிரி இருக்குது. இதை இப்போத்துக்கு நீங்கள் எயிட் பிட் வச்சுக்கோங்க. ஃப்ளெக்ஸ் டிசைன் செய்கிறவங்க காமனாக சிஎம்ஐக்கு செய்கிறது நல்லது, ஆனால் அப்புறம் மாற்றிக்கலாம், ஆர்ஜிபியில் நிறைய வேலை செய்யலாம். ஓகே, பத்துக்கு இருபது டிசைன், இது ஒரு பத்துக்கு இருபது சைஸு. பட் இந்த சைஸ் எனக்கு இப்படி தேவையில்லை, ஒரு பத்துக்கு இருபதுன்னு வச்சுக்கலாம், எனக்கு இப்படி தேவையில்லை, எனக்கு வந்து ஃபுல் சைஸாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே பத்துக்கு இருபது தான் திரும்ப போட போகிறேன். நூற்றி இருபது, அதாவது நூற்றி இருபதுக்கு இரநூத்தி நாற்பது, ஆனால் இங்கே ஐம்பது ரெசலேஷன். இது வந்து எப்படி கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அடி, ஒரு அடின்றது பன்னெண்டு இன்ச்சு, பன்னெண்டு இன்ச்சு அப்படின்னா பத்து அடி, பத்து அடிக்கு பன்னெண்டு இன்ச்சு பெருக்கணும் அப்படின்னா நூற்றி இருபது, அதே மாதிரி இருபது அடிக்கு இரநூத்தி நாற்பது, ரெசலேஷன் குறைவாக வைக்கணும், இதுதான் கரெக்ட் சைஸ். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைலும் இந்த ஃபைலும் சேம் ஃபைல் தான், இது ரெண்டுத்துக்குமே எந்த வித்தியாசமும் இல்லை, அது மட்டும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபைலில் ஒரு புது மெனுவை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போது அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி இப்போ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம், கிரியேட் பண்ண ஃபைலை நம்ம முதல்ல க்ளோஸ் பண்ணுறதுக்கு சேவுக்கு எதுவுமே வேண்டாம், சாதாரணமாக க்ளோஸ். இப்போ நான் ஃபைலில் எப்படி போயிட்டு, ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டேன். இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியுது, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஃபைல்னால் என்ன, நியூ, அதில் என்ன தொடங்கணும், ஒரு ஆப்ஜெக்டிவ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம என்ன பண்ணுவோம், சிஎஸ் போட பிச்சு அலசி ஆராய்வோம். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள். இல்லை எனக்கு இது போல் இந்த டுடோரியல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அடுத்த பிளேலிஸ்ட், ஆல்ரெடி கிளாஸ் டே பை டே கிளாஸ் போயிட்டுருக்கல, அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.